ओम सदाशिव समारंभाम शंकराचार्यमध्यमाम अस्मदाचार्य पर्यंताम वंदे गुरु परंपराम श्रुति श्रुति पुराणानाम आलयम करुणालयम नमामि भगवत्पाद शंकरम लोकशंकरम शंकरम शंकराचार्यम केशवम बादरायणम सूत्र भाष्यकृतौ वंदे भगवन्तौ पुनः पुनः उकारस्वन्दकारो वै रुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति भेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा वेद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ विवेक चूडामणि मंगलाचरणम् सर्ववेदांत सिद्धांत गोचरम तमगोचरम गोविंदम परमानंदम सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वम् महापुरुषसंश्रयः को नाम बन्धः कथमेष आगतः कथं प्रतिष्ठास्य कथं विमोक्षः को सावनात्मा परमः क आत्मा तयोर्विवेकः कथमेतदुच्यताम् ओ नमः पेज नंबर ओके 99 पेज नंबर 99 श्लोकम 159 त्वक्मां समेदोस्ति पुरीशराशवः विलक्षणं वेति विचारशीलः निजस्वरूपं परमार्थभूतम् आचार्यन् अळगा वंदे நமக்கு எது ஆத்மா எது அனாத்மாங்கிற விஷயத்தை வந்து டீட்டெயிலாக சொல்றது மூலமா அதோடைய எக்ஸ்பிளனேஷன் நமக்கு கொடுக்கறது மூலமா நான் யாருங்கிற உண்மையான அறிவை நமக்கு எடுத்து கொடுக்குறேன் சரி அப்போ நான் யாருன்னு டைரக்டாக சொன்னால் போயிடாதா அதுதானே நமக்கு ரொம்ப ஈஸி ஜென்ரலாக கம்யூனிகேஷன் பண்ணும்போது நான் யாருன்னு தெரிஞ்சிருத்துன்னா முடிஞ்சு போயிடுது இல்லையா அது ஈஸி தானே அது அப்படி டைரக்டாக சொல்லிட்டா என்னாகும் அப்படின்னா அப்படியா அப்படின்னு ஒரு டவுட் வரும் அந்த டவுட்ஸ் எப்படி சொல்கிறேன் நான் ஆத்மா கரெக்டு நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருக்குது சாஸ்திரம் சொல்கிறது ஆச்சாரியால் சொல்கிறா ஆனால் நான் அது எப்படி அப்படின்னு அந்த எப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அந்த எப்படிங்கிற கேள்வி வரும் எல்லாருக்குமே அதனால என்ன ஏன் அந்த எப்படிங்கிற கேள்வி வருது அப்படின்னா நான் ஒன்று வச்சுட்டு இருக்கேன்
அகம் அப்படிங்கிற சப்தத்துக்கு நான் ஒரு தாத்பரியம் வச்சுருக்கேன். நான்னா எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்ட்ராங்கா இப்ப மட்டும் இல்ல ஜென்மாதியா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆனது இருக்கு. அதனால அந்த எப்படி அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரும். ஹவு அப்படிங்கிற கேள்வி வரும். அந்த எப்படிங்கிற கேள்விக்கு தான் என்ன நம்ம வந்து ஒரு ஒரு பதிலா எடுத்து சொல்றோம். அப்போ நான்கிற அண்டர்ஸ்டாண்டிங் எதுலெல்லாம் இருக்கு எப்படிலாம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ப்ரிடாமினா பாடியில இருக்கு இந்த அன்னமய கோஷம்னு சொல்றோம். அதுதான் பிசிக்கல் பாடி சொல்றோம், ஸ்தூல சரீரம்னு சொல்றோம், இல்லது அன்னமய கோஷம்னு சொல்றோம். ஜென்ரலா சரீரத்தை குறிக்கும் போது ஸ்தூல சரீரம்னு ஜென்ரலா சொல்லுவோம். அந்த பாடி வந்து ஒரு ஃபங்க்ஷனிங் பண்ணிட்டு இருக்கும் போது அதை வந்து அன்னமய கோஷம்னு சொல்றோம். இன்னும் கொஞ்சம் அந்த பாடி எப்படி வந்தது எதனால இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதை அன்னமயமா சொல்லுவோம். அப்போ இந்த என்டையர் சரீரத்தையே மூணா பிரிச்சார் முன்னாடி. அனாத்மானா என்னன்னு சொல்லும் போது சரீர திரயத்தை பார்த்தோம். அதே சரீரத்து மேல நான்கிற அடையாளம் அல்லது நான்கிற ஐடென்டிட்டி பாடி மேல ப்ரிடாமினா இருக்கிறதுனால அல்லது பாடி தான் நான்கிற தவறான ஐடியா நமக்கு இருக்கிறதுனால நாலேஜ் தவறா நமக்கு இருக்கிறதுனால அதை எடுத்து டீல் பண்ணி அதை வந்து ஹேண்டில் பண்ணி இங்கே இதெல்லாம் ரீசன்லாம் சொல்லி இதெல்லாம் பார்த்து சொல்லி இங்க பாரு நீ எப்படி பாடி ஆக முடியும், எப்படி நீ வந்து இந்த மைண்ட் ஆக முடியும் அப்படின்னு மெதுவா டீச்சிங் ஆனது அப்படி அமையறது. அதே அதனாலதான் நம்ம சரீர திரயம் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்ப என்ன பண்றாருன்னா ஆத்மா அனாத்மா விவேகத்தை எடுத்து சொல்றாரு. எது ஆத்மா எது அனாத்மான்னு சொல்றதுக்கு அப்ப என்ன பண்றாருன்னா இதே சரீர திரயத்தை பஞ்சகோஷாவா பிரிச்சிருக்காரு. எது பஞ்ச கோஷம் அப்படின்னா இதே பாடியோடைய ஃபங்க்ஷனிங், இதே பிசிக்கல் பாடி, இதே சட்டில் பாடி, இதே காசல் பாடியை வந்து அல்லது ஸ்தூல சூக்ம காரண சரீரத்தை வந்து அதோடைய ஃபங்க்ஷனிங்க ஏத்த மாதிரி என் பாடி பிசிக்கல் பாடி என்ன பண்றது, அதே மாதிரி சட்டில் பாடி என்ன பண்றது, அதே மாதிரி வேற என்டையர் ஃபங்க்ஷனிங் பிராணன் என்ன பண்றது, மனசு என்ன பண்றது, புத்தி என்ன பண்றது, இப்படி இதுக்கு ஏத்த மாதிரி பாடியை செக்ரிகேட் பண்ணி. ஏன்னா இது எல்லா இடத்துலயும் நான் இந்த உடம்பு, எனக்கு பசிக்கிறது, பசி எனக்கு தான், புரியுதா, துக்கம் சோகம் எனக்கு தான், என்ன அறியாமை எனக்கு தான் அப்படின்னு வேரியஸ் மல்டிபிள் லேயர்ஸ்ல என்னுடைய அஜ்ஞானம் அத்தியாசமானது வெளிப்படுறது, எக்ஸ்பிரஸ் ஆகுது. அதனால என்ன பண்றேன்னா ஒரு ஒரு லேயரா அட்டாக் பண்ணிட்டே போய் கொஞ்சம் யோசிச்சு பாரு இது எப்படி நீ ஆக முடியும், உன்னுடைய ஸ்வரூபம் இது, இது எப்படி நான் ஆக முடியும், என்னுடைய ஸ்வரூபம் இது, ஆனா நம்ம என்னன்னு நினைச்சு வச்சுட்டு இருக்கோமோ அதோடைய ஸ்வரூபம் எப்படி இருக்கு, அதோடைய நேச்சர் எப்படி இருக்குன்னு கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் ஸ்டடியில வந்து நம்ம பண்றது வந்து இந்த பஞ்சகோஷ விவேக ஆத்ம விவேகா. பஞ்சகோஷம் என்னன்னு தெளிவா புரியறதுனாலேயே நமக்கு அது ஆத்மா இல்லைன்னு தெரிஞ்சிடுறது. அதனால எது ஆத்மாங்கிறது தெளிவா புரியுது. கிளியரா? ஓகே. அப்போ ஆத்மா அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலா நம்ம பார்த்துட்டு வரோம். அதனால கடைசியா என்ன பண்ணார்னா அன்னமய கோஷத்தை எடுத்து சொல்லி இந்த பிசிக்கல் பாடி எப்படி இருக்கான், இந்த பிசிக்கல் பாடி ஒரு அசம்பிளேஜா இருக்கு, இந்த என்டையர் பாடி எப்படி இருக்கு, அசம்பிளேஜா இருக்கு, எல்லாத்துடைய சேர்க்கையா இருக்கு. இது வந்ததுக்கு இது இருக்கிறதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னா இது வந்து அன்னமயம், அன்னம், அன்னம் தான் இதுக்கு காரணமா இருக்கு. அன்னத்தினால இருந்து அன்னத்தினால இது அன்னத்திலேருந்து வந்து அன்னத்துல இருந்து அன்னத்திலேயே ஒடுங்குகிறது. அப்போ அன்னம்ங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னு சொன்னா என்ன ஆயிடும், அன்னம் இல்லை அப்படின்னா என்ன ஆயிடும் அப்படின்னா இந்த உடம்பானது இருக்க முடியாது. கரெக்ட். அப்போ அன்னத்தினாலேயே ஆக்கப்பட்டது, அன்னத்தினாலேயே இருக்குன்னு சொல்றதுனால அன்னத்தோடைய ஒரு மாறுதல் தான் அப்படின்னு எப்படி ஜனனம் ஆகிறதுன்னு போன கிளாஸ்ல பார்த்தோம். கரெக்டா? அதனால இதுக்கு பேரு, இதே பாடிக்கு பேரு என்னது அப்படின்னா அன்னமய கோஷம். அது அன்னம் வந்து அன்னம் வந்து ஒரு இன்டைரக்ட் காசா இருக்கு, அன்னம் தான் அதுக்கு காஸ் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன ஸ்லோகம் வந்து 154, 55, 56, 57, 58, 59 சேர்ந்து என்ன ஒரு அன்னமய கோஷத்துடைய 10 விதமான ஃபீச்சர்ஸை பார்த்தோம். அன்னமய கோஷத்துடைய
பத்து விதமான நேச்சரை பார்த்தோம். என்னது அப்படின்னா இந்த அன்னமய கோஷம் எப்படி இருக்கு அப்படின்னா அநித்தியமா இருக்கு, டெம்பரரியா இருக்கு, தாற்காலிகமா இருக்கு. ஒரு காலத்துல இருந்து பிறந்து பிறந்து இருந்து ஒரு நாளைக்கு இறந்து போகிறது. அதுக்கு அடுத்தது என்னது, இந்த மாதிரி அசம்பிளேஜா இருக்கே உள்ள பாரு, வெறும் மல பூர்ணகா அப்படிங்கிற மொத்தமும் மல ஜலமா இருக்கே, இது எவ்வளவு அசுத்தமா இருக்கு அப்படிங்கறத ரெண்டாவது விஷயத்த எக்ஸ்பிரஸ் பண்ற. அதுக்கப்புறம் என்னது, இந்த அன்னமயம் எப்படி இருக்கான், மித்தியாவாக இருக்கு. அன்னமயம் தனியாக அதுவாகவே இருக்க முடியாது, அது எப்படி இருக்குன்னா சார்ந்து இருக்கு, அது டிபெண்டா இருக்கு. கரெக்ட், அன்னம் இல்லைன்னா அது கிடையாது. ஓகே, அன்னமயம் எது மேல டிபெண்டா இருக்கு, இது ஆத்மா மேல டிபெண்டா இருக்கு. சுதந்திர சத்தா கிடையாது, இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. அதனால என்னது அப்படின்னா அது மித்யா, சத்தியம் கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் என்னதுன்னா அன்னமய கோஷம் அல்லது இந்த பாடி எப்படி இருக்குன்னா சகுணமா இருக்கு. சகுணம்னா வித் அட்ரிபியூட்ஸ், வித் ஃபீச்சர், எல்லா விதமா நமக்கு எல்லா விதமான குணங்கள் அதுல தெரியறது. அதோடைய ஃபீச்சர்ஸ்லாம் நம்மளால டிஸ்கிரைப் பண்ண முடியறது. குணம் அப்படின்னா எதை வந்து கிரகிக்க முடியுமோ, எதை வந்து அப்சர்வ் பண்ணி டிஸ்கிரைப் பண்ண முடியுமோ, எது வந்து ஆப்ஜெக்டோ அது வந்து சகுணம். அதுக்கப்புறம் எப்படி இருக்கு அன்னமய கோஷம்னா அஸ்திரம், அஸ்திரமா இருக்கு. அஸ்திரம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அது வந்து அன்ஸ்டேபிளா இருக்கு. அன்ஸ்டேபிளா இருக்குன்னாக்க கண்டினியூஸா மாறின் இருக்கு. 7 வருஷத்துக்கு ஒரு தடவை ரெஃப்ரெஷ் ஆகுதுன்னு பார்த்தோம். அப்போ இட் இஸ் சப்ஜெக்ட் டு ஆல் கைண்ட் ஆஃப் சேஞ்சஸ். அதுதான் நம்ம தத்துவபோதத்தில் எப்படி படித்தோம், ஷட் விகாரம்னு படித்தோம், 6 விதமான மாறுதல்னு படித்தோம். ஓகே, அதுக்கப்புறம் என்னது அப்படின்னா அன்னமய கோஷம் எப்படி இருக்குன்னா அநேகமா இருக்கு. கரெக்ட், பாடி வந்து மல்டிபிளா இருக்கு. மல்டிபிள்னா ஒரே நேரத்தில் நிறைய பாடி இல்லை, இந்த பாடியே மாறி மாறி என்னாகிறது, நிறைய பாடிஸ் எடுத்துடுறோம். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லை, வேற வேற ஜென்மால நிறைய பாடிஸ் எடுக்கிறோம், அது வந்து அநேகம். அப்புறம் என்னது, ஜடம். ஜடம் அப்படின்னா இந்த ஜடம் வந்து கண்டினியூஸா எல்லா கோஷங்களுக்கும் வரும். ஓகே, ஜடம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அது தானாக இயங்க முடியாது, இட் கே நாட் தனியாக பண்ண முடியாது, அது வந்து ஜடம். அதுக்கு வந்து வேற ஒரு விஷயம், அதை செயல் பண்றதுக்கும் அது செய்யறதுக்கும் வேற ஒரு விஷயம் வேண்டி இருக்கு. அதுக்கு அடுத்து அது என்னது, திருஷ்யம். திருஷ்யம்னா அது எனக்கு ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. எவ்வளவு ஆச்சு, 8 ஆச்சு. அதுக்கப்புறம் என்னது, அன்னமய கோஷம் ச வயவம். ச வயவம் அப்படின்னா எப்படி இருக்கான், ச வயவம் அப்படின்னா இது வந்து நிறைய பார்ட்ஸா இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்பேஸை பார்த்தோமே அப்படின்னா அதுக்கு எந்த பார்ட்டும் கிடையாது, நிறவயவம். கரெக்டா, இங்க உடம்பு எப்படி இருக்கு, நிறைய பார்ட் இருக்கு. கரெக்டா, அதனால ச வயவம். அதுக்கு அடுத்தது என்னது, நியம்யஹா. நியம்யஹா அப்படின்னா என்னது, இது வந்து கண்ட்ரோல் செய்யப்படுகிறது அல்லது லிமிட்டட்னஸ்ஸை எக்ஸ்பிரஸ் பண்றது. ஓகே, இது வந்து லிமிட்டடா இருக்கு. எப்படி, ஏதோ ஒரு விஷயத்துக்கு இது கட்டுப்பட்டு இருக்கு, அப்படி நியம்யஹா அப்படின்னு சொல்லப்படுறது. சரி, இது எல்லாம் அன்னமய கோஷத்தை பத்தி பார்த்த விஷயம். ஓகே, ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அன்னமயம் தான் நான் வச்சுட்டு இருக்கோம். ஆனா இங்க என்ன, ஆத்மா எப்படி இருக்கு, ஆத்ம சைத்தன்யம் எப்படி இருக்கான் அப்படின்னாக்க நித்யம். அதே பத்தை இங்க ஆத்மாவுடைய லட்சணத்தோட கம்பேர் பண்றோம். ஆத்மா எப்படி இருக்கு, நித்தியம். நித்தியம்னா ஒரு காலத்துல இருந்து இன்னொரு காலத்துல இல்லாம போகாத மாதிரி எல்லா காலத்திலையும் இருக்கிறது வந்து நித்தியம். அடுத்தது என்னது, அசுத்தம்னு பார்த்தோம். இங்க எப்படி இருக்கு, சுத்தம். சுத்தம், சுத்தம் அப்படின்னா பியூர், எந்த விதமான இம்பியூரிட்டி அற்றது, எது இம்பியூரா இருக்க முடியாதோ அது சுத்தம், அப்படிப்பட்ட ஸ்வரூபம் ஆத்மா. அதுக்கப்புறம் என்னது அப்படின்னா சத்தியம். என்னது சத்தியம், எது சத்தியம் அப்படின்னா எது எல்லா காலத்திலையும் இருக்கிறதோ அல்லது எது எக்ஸிஸ்டன்ஸா, எல்லாவற்றுக்கும் இருப்புக்கு எது காரணமா இருக்கோ அது சத்தியம். திரிகாலே அபிதிஷ்டதி அப்படின்னு தத்துவபோதத்துல பார்க்க போறோம். திரிகாலே அபிதிஷ்டதி, எல்லா காலத்திலையும்
இருப்பாக இருந்துட்டு எல்லாவற்றுக்கும் இருக்கிறதுக்கு இது காரணமாக இருக்கு, அதிஷ்டானமாக ஆதாரமாக இருக்கு. அதுக்கு பேரு சத்தியம், அது ஆத்மா. அன்னமயத்தை பார்த்தோம், இப்போ ஆத்மா பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் என்னது, ஆத்மா எப்படிப்பட்டது, ஆத்மாக்கு என்ன அட்ரிபியூட்ஸ் இருக்கு, ஆத்மாக்கு என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னா, ஆத்மா நிர்குணம், ஆத்மா நிர்குணம். அதுக்கப்புறம் எப்படி ஆத்மா எப்படி இருக்கு, ஸ்திரமா இருக்கு. ஸ்திரம்னா நிர்விகாரம், எந்த விதமான மாறுதலற்ற விஷயமாக இருக்கு. ஆத்மா எப்படிப்பட்டது, எவ்வளவு ஆத்மா இருக்கு, இவ்வளவு பேர் நம்ம இருக்கோமே அவ்வளவு ஆத்மா இருக்குன்னா ஆத்மா வந்து ஏகா. அப்புறம் ஆத்மா எப்படி இருக்கு, சைதன்யம், அதுதான் எல்லாவற்றையும் பிரகாசிக்க வைத்து தன்னைத்தானே பிரகாசிக்கிறது, ஸ்வயம் ஜோதிஹி ஸ்வப்பிரகாஷஹ. ஆத்மா எப்படி இருக்கு, திருக்காக இருக்கு, எல்லா எக்ஸ்பீரியன்ஸுக்கும் ஆத்மா தான் எக்ஸ்பீரியன்ஸரா இருக்கு. அந்த ஆத்ம சைத்தன்யத்தை இன்னொரு விஷயத்தினால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது, புரியுறதா? அப்போ அது திருக்கு. அதுக்கப்புறம் எப்படி இருக்கு, நிறவயவம், பார்ட்லெஸ், எந்த விதமான அங்கம் கிடையாது அதுக்கு. அப்புறம் நியாமகா, நியாமகா அப்படின்னா எதற்கும் கட்டுப்படாமல் இருக்கக்கூடிய விஷயம், அல்லது லிமிட்லெஸ், நான் அன்லிமிட்டட்னு சொல்றதை விட லிமிட்லெஸ் பெட்டர் வேர்டு. அப்படி வந்து இவ்வளவு நேரம் நம்ம பார்த்து முடிச்சோம். அதோடைய ஃபர்தர் என்ன பண்ண போறோம்னா, இதே தேகம், தேகம்னா அன்னமய கோஷம். இப்ப தேகம் தேகம்னு வேர்டை யூஸ் பண்ண போறாரு. தேகம்னா அன்னமய கோஷத்தை குறிக்கிறது. அந்த அன்னமய கோஷம் தேகம் எப்படி இருக்க போறது, இன்னும் கொஞ்சம் ஸ்லோகத்தை சொல்லி இதே விஷயத்த நிரூபணம் பண்ண போறது என்னதுன்னா, தட் ஐ எம் நாட் த பாடி அலோன் அப்படின்னு, ஐ எம் நாட், நான் இந்த உடம்பு இல்லை அப்படின்னு புரிய போறது. சரி, என்னது அப்படின்னாக்க, 160 தேகோயமித்யேவ ஜடஸ்ய புத்திஹ, தேஹே ச தீவே ச விதுஷ்ய, தேஹே ச தீவேஷ விதுஸ்த்வஹம் ஹதி, விவேக விஜ்ஞானவதோ மகாத்மனஹ, ப்ரஹ்மாஹமித்யேவ மதிஸ் ஸதாத்மனி, ப்ரஹ்மாஹமித்யேவ மதிஸ் ஸதாத்மனி. அப்போ இங்க என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த விவேகம் அல்லது எது அன்னமயம் எது ஆத்மா, இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம், பஞ்ச கோஷத்துல அன்னமய கோஷமும் அன்னமய கோஷ ஆத்ம விவேகாக பார்த்துட்டு இருக்கோம். விவேகம்னா பிரித்து பார்த்து அறியக்கூடிய விஷயம், அறிவுன்னு அர்த்தம். அப்போ இந்த உடம்பு எப்படி இருக்கான் அப்படின்னா, கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாலே நமக்கு இந்த உடம்பானது, அல்லது இந்த உடம்பு ஆத்மாக்கு வேறானதுன்னு புரிஞ்சிடும், கரெக்ட்? அப்போ அப்படி சொல்றதை விட, நான் இந்த உடம்பு இல்லை, நான் இந்த உடம்புக்கு வேறானவன்னு ஃபர்ஸ்ட் அது புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் எப்படி அப்படின்னா, ஃபர்தரா அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அடுத்த ஸ்டெப் என்னது அப்படின்னா, இந்த உடம்பு, உடம்புலேருந்து நாம உடம்புக்கு மட்டும் வேறானவன் அல்ல, நான் இந்த மனசு இருக்க இல்லையா அதற்கும் வேறானவன் அப்படின்னு ரெண்டு ஸ்டெப்ல நம்ம இதை புரிஞ்சுக்க போறோம். இந்த பஞ்ச கோஷத்தை இது பண்றது மூலியமா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த ஸ்தூல சரீரம் நான் இல்ல, அதுக்கப்புறம் இந்த சூக்ம காரண சரீரம் நான் இல்லைன்னு அடுத்த ஸ்டெப். அப்போ ஃபண்டமெண்டலா பார்த்தோமே அப்படின்னா என்ன, இது எப்படி எப்படி பண்றது, எப்படி இந்த டிஃபரன்ஸை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் இந்த உடம்பு இல்லை அப்படின்னு இந்த விஷயத்தை அனாலிசிஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும், சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அடுத்த இமீடியட் ரிசல்ட் என்ன அப்படின்னா, ஓ இந்த உடம்பு இல்லைன்னா நான் இந்த மனசா, சூக்ஷ்ம சரீரம் தான் நானா அப்படின்னு வரும், புரியுதா? அப்போ சப்போஸ் நம்ம சூக்ஷ்ம சரீரம் தானா அப்படின்னு வந்துட்டோமா, அப்பவே நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா, என்ன நமக்கு வந்து வேதத்துல யாரெல்லாம் வந்து கர்ம காண்டத்துல தீவிரமா இருக்காளோ, வேதத்துல இருக்கக்கூடிய கர்ம காண்டி என்ன பண்றா அப்படின்னா, ஏகப்பட்ட ரிச்சுவல்ஸ் பண்ணுவான். அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் தெரியுமா, என்ன பலன் கொடுக்கும் தெரியுமா, அதெல்லாம் சொர்க்க லோகத்தை கொடுக்கறது.
அப்போ அவருக்கு தெரியுமா தெரியாதா இந்த உடம்பானது இந்த இந்த பூமியிலேயே எரிக்கப்படுறதுன்னு? அப்ப எப்படி எப்படி ஸ்வர்க்கம் போக முடியும்? நான் ஸ்வர்க்கத்துக்கு போகணும், ஸ்வர்க்கத்தை அடையணும்னு ஒருத்தன் சொன்னான்னா என்ன அர்த்தம் அதுக்கு அப்படின்னா கிளியரா இருக்காருன்னு அர்த்தம். நான் இந்த ஸ்தூல சரீரம் இல்லை அப்படின்னு. புரியுறது இல்லையா? அப்போ தர்மத்திலேயே தீவிரமா அல்லது இந்த கர்ம காண்டம் வேதத்துடைய ரிச்சுவல் ஸ்பாட்ல யாரு ஸ்ட்ரிக்டா அதை ஃபாலோ பண்றாலோ, அது மேல ஸ்ரத்தையா அதை பண்றாலோ, அவளுக்கு ஃபண்டமெண்டலா என்ன ஐடியா இருக்கும்? இந்த உடம்பு நான் இல்லை, ஒரு நாள் இது வந்துட்டு போக போறது, நான் அவங்க சொர்க்கத்துக்கு போக போறேன். புரியுது இல்லையா? நாங்கிற ஐடென்டிட்டி சூக்ம சரீரத்து மேல இருக்கு. எது டிராவல் பண்ணும்? ஸ்தூல சரீரம் டிராவல் பண்ணாது, என்ன சூக்ம சரீரம் தான் டிராவல் பண்றது அப்படின்னு சொல்றது. அப்போ அதனால இங்க என்ன சொல்றாருன்னா, தேகே அகம் இத்தியேவ ஜடஸ்ய புத்தி. இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம்? அன்னமய கோஷ ஆத்ம விவேகா பார்த்துட்டு இருக்கோம். அதுல போன கிளாஸ்ல இத்தனை நேரம் என்ன சொன்னோமோ, நிறைய பேர் ரொம்ப லேட்டா ஜாயின் பண்ணிருக்கேன், ரொம்ப ரொம்ப லேட்டா ஜாயின் பண்ணிருக்கேன், அந்த அந்த மட்டும் நாட் ஆக்சுவலி அலௌடு, அதுக்கு மட்டும் பர்மிஷன் கிடையாது, டைமுக்கு நம்ம கரெக்டா வந்துடணும். சரியா? என்ன காரணம்னு தெரியல, நமக்கு டைம் சொன்னபடி இந்த ஒன் ஹவருக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம இந்த கிளாஸுக்குள்ள அந்த டயத்துக்குள்ள வந்துடணும். லேட்டா வரத்துக்கு லேட்டா வந்துட்டோமே ஆனால் நம்ம இந்த சப்ஜெக்ட் எல்லாம் கேட்கறோம் இல்லையா, அதோடைய பயன் நமக்கு இல்லாம போயிடும். இது வந்து டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? அப்போ இப்போ அதே மாதிரி இந்த இவ்வளோ போன கிளாஸ் சொன்னது இதெல்லாம் அன்னமயத்தோடைய தேகத்தோடைய ஃபீச்சர்ஸ், ஆத்மாவுடைய ஃபீச்சர்ஸ் இது எப்படியா இருக்க முடியும் அப்படின்னு கேட்ட மாதிரி இங்க என்ன சொல்றாருன்னா, தேகா அகம் இத்தியேவ ஜடஸ்ய புத்தி. ஓகே, நான் இந்த உடம்பு அப்படிங்கிறவன் எப்படிப்பட்டவனா இருப்பானா அப்படின்னா, இது எல்லாம் ஜட புத்தி அல்லது ரொம்ப மந்த புத்தி, ரொம்ப வீக்கா இருக்கக்கூடியவன், அன்இன்டெலிஜென்ட், புத்தி அளவுல அறிவு அளவுல ரொம்ப ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கக்கூடியவன். ஏன்னா அது என்ன சொல்றதுன்னா, சாருவாக பிலாசபி. யாரு சாருவாகவான்? யாரு சாருவாகா அப்படின்னா, இந்த சாருவாக பிலாசபி எப்படின்னாக்க, இந்த உடம்பு தான் நான், மறு ஜென்மத்திலலாம் நம்பிக்கை கிடையாது. இப்ப இருக்கோமா, இந்த உடம்பு வந்துதா, இதுக்கு என்னெல்லாம் சௌகரியம் இந்த ஜென்மால வேணுமோ அதுபடி இருந்துண்டு அதுபடி வாழ்ந்துண்டு அப்படியே போயிடணும். இருக்க இதுதான் இதுதான் நம்மளோட லைஃப், இது அடுத்த ஜென்மாலாம் கிடையாது, இது வந்து நல்லா பார்த்துக்கணும், சந்தோஷமா இருக்கணும், வந்துட்டு அப்படியே போயிடணும். புரியுறதா? ஓகே, அதனால அதனால என்ன சொல்றன்னா, ஜடஸ்ய புத்தி, அதற்கு பேரு சாருவாக மதம்னு பேரு, அல்லது இந்த உடம்பு தான் நான், அடுத்த ஜென்மால கூட நம்பிக்கை கிடையாது. அடுத்த ஜென்மா எப்படி இருக்க முடியும்னா, அடுத்த ஜென்மாங்கிற நம்பிக்கை இருந்தாலே நமக்கு என்ன புரியணும், இந்த உடம்பு நான் இல்லைங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கும். அததான் இங்க சொல்ற தேகே அகம் இத்தியேவ ஜடஸ்ய புத்தி. சரியா? அப்புறம் அது வந்து அது ரொம்ப மந்த புத்தி. அடுத்தது என்னவா, தேகே ஜீவேச்ச அகம் தீஹி. இந்த ஜீவன், ஜீவன் எதை குறிக்கிறது, இந்த மனசை குறிக்கிறது. இந்த ஜீவன் தான் நான் அப்படி இருக்கிறவன் விதுஷாஹா. எவன் கொஞ்சம் இன்டெலிஜென்டா, கொஞ்சம் இன்டெலிஜென்ட் யாரு அப்படின்னா, எவன் இந்த உடம்பு நான் இல்ல, நான் இந்த ஜீவா, இந்த ஜீவா தான் லோகம் டு லோகம், லோகம் டு லோகம், ஜென்மா டு ஜென்மா டிராவல் ஆகிண்டே போகிறது. சரியா? அது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதே வந்து விதுஷஹா அப்படிங்கிறது. விதுஷஹானா யாரு? யாரு? புத்திசாலியோ. சரியா? அப்போ யாரு வந்து கொஞ்சம் அதிகமா படிச்சு வேதத்து மேல அதிகமா சத்தை இருக்கக்கூடியவன், அவன் விதுஷஹா. புரியுது இல்லையா? ஓகே, அப்ப என்ன ஆகிறது அப்படின்னா, இப்போ அதுக்கு அடுத்த படி என்னது? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தேகம் பாடி, அடுத்தது வந்து நான் இந்த ஜீவன். ஜீவா அப்படின்னா சூக்ஷ்ம சரீரம் அல்லது மைண்டை குறிக்கிறது. விவேக விஜயானவதோ மகாத்மனஹா,
அதுக்கு அடுத்தவன் விதுஷா இன்டெலிஜென்ட்டா இருக்கிறத மட்டும் இல்ல இன்னொருத்தன் யாரா யாரு வந்து இன்னும் அதிகமா விவேக விஞ்ஞானம் எது விவேகம் ஆத்மா அனாத்மா விவேகம் உடையவன் என்ன அதோடைய ஆத்மா அனாத்மாவுடைய ஞானமுடையவன் விஞ்ஞானவதா யாருக்கு வந்து இந்த சாஸ்திரம் என்ன சொல்றது எதுக்கு இந்த சாஸ்திரம் படிக்கிறோம் எதுக்கு நம்ம கிளாஸ் அட்டெண்ட் பண்றோம் என்ன லட்சியம் அப்படின்னு தெளிவா இருக்கக்கூடியவன் அல்லது விவேக வைராகிய சமதமாதி முமுக்ஷுத்வம் அப்படின்னு இந்த எல்லா விதமான சாதன சதுஷ்டய சம்பத்தி அதிகாரி யாருக்கு இருக்கோ யார் இந்த ஞானத்துக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை சமர்ப்பிக்கிறானோ அவனுக்கு இந்த மூணு சரீரமும் நான் அல்ல நான் அந்த ஆத்ம சைத்தன்யம் அந்த பிரம்மஸ்வரூபம் நான் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக யாரு பாடுபடுறானோ அவன் மகாத்மனா நம்மளெல்லாம் என்னன்னு சொல்றார் ஆச்சாரியலிங்க நம்ம இந்த கிளாஸுக்கெல்லாம் கேட்டுட்டு தொடர்ந்து வந்துட்டு இருக்கோமே நம்மளை எப்படி அட்ரஸ் பண்றார் மகாத்மனஹா ஏன் நமக்கு எப்படியாவது நம்மளை பத்தின உண்மையை தெரிஞ்சிடணும் டெய்லி கிளாஸ் வச்சாலும் இந்த உண்மையை தெரிஞ்சிடணும் அப்படின்னு நம்ம கஷ்டப்பட்டு வரோம் இல்லையா அதனால மகாத்மனஹா அப்படிங்கிற விவேக விஞ்ஞானவதா மகாத்மனஹா அந்த மகாத்மனுக்கு என்னவா பிரம்ம அகமிதி ஏவ மதிஹி சதாத்மணி அப்போ அப்படிப்பட்டவன் என்ன ஆகிறதா என்ன பலனா எது மோட்சமா எது அடையறானா எதை புரிஞ்சுக்கிறானா அப்படின்னா அப்படிப்பட்ட அதிகாரி அல்லது குவாலிஃபைடு பர்சன் மகாத்மனஹா என்னன்னு புரிஞ்சுக்கிறான் இந்த அன்னமய கோஷம் நான் அல்ல இந்த பஞ்ச கோஷம் நான் அல்ல நான் எப்படிப்பட்டவன் நான் ஆத்மா நான் அந்த பிரம்மஸ்வரூபம் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு ரொம்ப ஃபேமஸான வாக்கியம் இல்லையா நான் அந்த பிரம்மஸ்வரூபம் சதாத்மனி அந்த பிரம்மன் அந்த பரமாத்மா அந்த பகவான் நான் தான் அகம் பிரம்ம அஸ்மி எப்படிப்பட்டதா நிர்விகார ஏகா நிஷ்கர்ம பிரம்ம பஞ்சகோஷம்னா எப்படி இருக்கு எல்லா விதமான செயல் செஞ்சுட்டு இருக்கு ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி நடந்துட்டு இருக்கு இல்லையா அப்போ பிரம்மன் எப்படிப்பட்டது அகர்த்தா பிரம்மன் நிஷ்கிரியா அன்னமயம் எப்படி பஞ்சகோஷம் எப்படி மொத்தமா மாறிட்டு இருக்கு ஒரு ஒரு காலத்திலயும் அதுக்கு அதே மாதிரி அது 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 அப்படி இருக்கிறதுனால பிரம்மன் எப்படிப்பட்டது ஒரு ஒரு அங்கேயும் டிராவல் பண்றக்கூடிய விஷயம் இல்ல எல்லா காலத்திலையும் எப்பவுமே இருக்கக்கூடிய விஷயம் அப்படிப்பட்ட பிரம்மன் பிரம்மன் அப்படின்னா எது இன்ஃபைனைட்டோ எது பரமாத்ம ஸ்வரூபமோ அப்படிப்பட்ட ஸ்வரூபம் என்னுடைய நேச்சர் என்னுடைய ஸ்வரூபம் அப்போ அகம் ஆத்மா பிரம்ம அஸ்மி அப்படின்னு உணர்வான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான் அப்போ பேசிக் எங்க இருக்கு நான் இந்த சரீரம் பாடி நான் இல்ல நான் இந்த மைண்ட் இல்ல அப்படின்னு தெரிஞ்சுண்டு என்ன சாஸ்திரத்துல படிச்சு அதுல வந்து ஏற்படக்கூடிய குவாலிபிகேஷனால என்ன ஆகுறது அப்படின்னா அந்த குவாலிபிகேஷனால நமக்கு நான் அந்த பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு அந்த ஞானத்தை கிடைச்சு ஞானத்துல நம்ம இதுதான் மோட்சமாப்பா அப்படிங்கிற அதனால மகாத்மா அப்படின்னு சொல்ற அப்ப என்ன சொல்றாருங்க ஆத்மா லட்சணத்தையும் ஆத்மாவுடைய லட்சணம் எடுத்து ஆத்மாவுடைய பிரம்மத்துவத்தை எடுத்து சொல்றாரு ஆத்மா எப்படிப்பட்டதான் எதுக்கும் உட்பட்டதல்ல லிமிட்லெஸ் சொல்றதுக்கு அகம் பிரம்ம அகம் இத்தி ஏவ மதிஹி இப்ப எப்படி இருக்கு மதிஹி மதிஹினா என்ன தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோமோ என்ன ஐடியாவோ என்ன நோஷனோ நான்கிற நோஷன் எங்க இருக்கு நான்கிற நோஷன் எங்க இருக்கா அப்படின்னாக்க பாடி மேல இருக்கு அடுத்தது மைண்ட் மேல இருக்கு அப்போ பிரம்ம அகமிதி மத்தினா நான் அந்த என்னுடைய ரியல் நேச்சர் நான் தான் அப்படின்னு ரியல் ஐடென்டிட்டி அதுதான் என்னுடைய உண்மையான நேச்சர் சதாத்மனி அதுதான் நான் புரியுதா அப்படிப்பட்ட பிரம்மன் நான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ற சோ டோட்டலா எப்படி விவேகம் அந்த விவேகத்துல இருந்து எப்படி ஞானம் வருது அப்படிங்கறத எடுத்து அழகா இங்க சொல்ற 161 அத்ராத்ம புத்திம் த்வஜமூட புத்தே அத்ராத்ம புத்திம் த்யஜமூட புத்தே த்வாங் த்வக்மாங்
त्वक्मां समे दोस्ति पुरीशराशौ सर्वात्मनि ब्रह्मणि निर्विकल्पे पुरुष्व शान्तिं परमां भज மகாத்மான்னு சொன்னார் ஜட புத்தி சொல்றார் மூட புத்தேகே சொல்றார் என்ன அம்மா வந்து குழந்தைய திட்டும் போது என்ன அம்மா வந்து அம்மா குழந்தைய திட்டும் போது நிறைய திட்டு திட்டுவா எதுக்கு அப்படின்னா அதுல இருந்து அப்படிலாம் இல்லாம இருக்கிறதுக்காக அப்படி ஒரு கண்டித்து திட்டுவா கரெக்டா அதே மாதிரி இங்க எப்படின்னா ஆச்சாரியால் என்ன பண்றன்னா மூட புத்தேகே அப்படிங்கிறது ஏன் இப்படி வந்து மந்தமா இருக்கேல் ஏன் வந்து எல்லாரும் இப்படி இடியட்டா இருக்கா நம்மளோட இப்ப கரண்ட் லாங்குவேஜ்ல நம்ம பேசணும்னா ஏன் எல்லாரும் இப்படி இடியட்டா இருக்கா கருணை கூர்ந்து ப்ராபபிளி ஒரு கண்ணு சண்ணு சொட்டு தண்ணி கூட வந்திருக்குமான்னு தெரியல என்ன மூட புத்தேகே என்ன மூட புத்தேகே அப்படின்னா இப்படி எல்லாருடைய அந்த தன்னை பத்தி நினைச்சு வச்சுட்டு இருக்க அறிவு இருக்கு இல்லையா அதை டைரக்டா அட்டாக் பண்றாருங்க பர்சனலா நம்ம எடுத்துட்டு அப்படியே கோச்சுட்டு போயிடக்கூடாது என்ன சொல்றாருன்னா இப்படி ஒரு அறிவு இருக்கே அது ஏன் எவ்வளவு மூடத்தனமா இருக்கு எப்படியே இருக்கே அப்படிங்கிறாரு என்ன எதனால மூட புத்தியா அத்திர ஷரீரே ஆத்ம புத்தி தியஜ இத ரெண்டா பிரிச்சுக்கணும் அத்திர ஷரீரேகே ஆத்ம புத்தி இந்த ஷரீரம் இந்த ஷரீரத்தையா நீ என்று நினைத்திருக்கிறாய் மூட புத்தேகே இதை இப்படி கூட நம்ம படிக்கலாம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா படிக்கலாமா ஹே புத்தியே நம்மள நாமே கேக்குற மாதிரி ஹே புத்தியே இந்த உடம்பா நீனு நினைச்சுட்டு இருக்க அப்படின்னு நம்மள நாமே கேட்டா அப்படி இருக்கும் அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்குல்ல ரெண்டு அர்த்தமும் பண்ணிக்கலாம் சம்ஸ்கிருதத்துல ரெண்டு அர்த்தத்துக்கும் இது உண்டு பர்மிஷன் உண்டு சரியா என்ன சொல்றாருன்னா அத்திர என்ன ஹே மனமே ஹே புத்தியே ஹே ஹே மூட புத்தியே நான் தான் இந்த உடம்புன்னு வச்சுட்டு இருக்கியே இந்த உடம்பு தான் நான் அப்படின்னு வச்சுட்டு இருக்கியே தியஜ தெஜ அப்படின்னா அதை தியாகம் பண்ணிடேன் எடுத்துறேன் ஏன் எடுக்கணும் இந்த உடம்ப பாரு துவக்கு மாம்சஹா என்னது துவாம்சஹா மேதஹா அஸ்திஹி புரீஷஹா எல்லாம் வந்துருதா துவக்கு மாம்ச மேத அஸ்தி புரீஷஹா எல்லாம் வந்துருது அதே விஷயத்த சொல்ற போன ஸ்லோகத்துல என்ன சொல்றோமோ இந்த உடம்ப பாரு தோலுமாகவும் மாம்சமாகவும் மல ஜலமாகவும் அப்படியே ரத்தமாகவும் ரத்தம் இங்க ருதிரா சொல்லல இத ரத்தமாகவும் மொத்தமாகவும் இருக்கே இந்த உடம்பா நீனு நினைச்சுட்டு இருக்கப்பா ஏ புத்தியே இல்ல ஒன்னும் புத்திய சொல்லலாம்னு வச்சுக்கலாம் இல்ல ஏ சிஷ்யனே குரு சொல்ற மாதிரி இந்த உடம்பையா போய் நீனு வச்சுட்டு இருக்க இந்த பாடி மேலேயே ஐடென்டிட்டி வச்சுட்டு இருக்க சதாத்மனி பிரம்மணி ஆத்ம புத்தி குருஷ்வ தியஜ தியஜ சொல்லிட்டு அதை தியாகம் பண்ணிட்டு சதாத்மனி எல்லா அதாவது சதாத்மனி அப்படின்னா இந்த ஆத்மாவை எப்படின்னு வச்சுக்கணுமா நான்கிற ஐடென்டிட்டி எதுல இருக்கணுமா பிரம்மணி புருஷ்வ எது பிரம்மணி எது பரமாத்மாவோ எது பிரம்மஸ்வரூபமோ எது சைத்தன்யமோ எது கான்சியஸ்னஸோ அதுல ஐடென்டிட்டி வச்சுக்கோ அது நான் புரிஞ்சுக்கோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா சொல்றார் பாருங்க இந்த உடம்பு மேல நான் வச்சிருக்கேன் ஐடென்டிட்டி அந்த உடம்பு மேல இல்லாமல் என்ன வச்சுக்கணுமா அந்த பிரம்மன் எது சைத்தன்யமோ எது கான்சியஸ்னஸோ இவ்வளவு நேரம் பார்த்தோம்ல நித்தியம் சுத்தம் நிர்விகாரம் சத்தியம் அது நான் தெரிஞ்சுக்கணும் புருஷ்வ
குருஷ்வன்னா இங்க என்ன குறிக்கிறதுனா ஏதோ பண்றது இல்ல இத படிச்சு புரிஞ்சிக்கணும் எப்படிப்பட்ட பிரம்மனா நிர்விகல்பம் எப்படிப்பட்ட பிரம்மன் பிளவுபடாதது பிளவு அற்றது எந்த விதமான டிவிஷன் இல்லாதது அல்லது நான் அந்த பிரம்ம ஸ்வரூபம்னு உணரு அப்படிங்க அதனால என்ன பலனா பரமாம் சாந்திம் பஜஸ்வ நம்மளுடைய சாந்தி சாந்தி பரமாம் சாந்தியம் இப்படி இந்த அறிவுனால நான்ங்கற இந்த உடம்பு நான்ங்கற புத்தியை எடுத்துட்டு நான் அந்த பிரம்ம ஸ்வரூபம் பரமாத்ம ஸ்வரூபம் ஆத்ம ஸ்வரூபம்னு உணரறதுனால பரமாம் சாந்திம் பஜஸ்வ பரமாம் பரமாம் சாந்திம்னு என்ன அர்த்தம் இன்ஃபைனைட் சாந்தியம் நம்மளுடைய சாந்தி எப்படி இருக்கு நம்மளுடைய நிம்மதி எல்லாம் எப்படி இருக்கு அப்படி இப்படி அப்படினா அபரமாம் சாந்திம் இருக்கு என்ன அபரமாவா அப்படினா சாந்தி நமக்கு எப்படி இருக்கு டெம்பரரியா இருக்கு சில பேருக்கு பாவம் கஷ்டப்படுறேன்னு நினைக்கிறேன் இன்டர்நெட் ஃபாஸ்டா இல்லையா இதுவான்னு தெரியல ஐயோ கிளாஸ் வரலையேன்னு சில பேர் இப்பவே அசாந்தி ஆயிருப்பேன் கரெக்ட்டா சில பேர் நம்மள இப்படி சொல்றாரே இன்னைக்கு இப்படி சொல்றாரே அப்படினா அப்ப கொஞ்சம் அசாந்தி யாராவது ஒரு ஒரு வார்த்தை வந்து ஏதாவது சொல்லிட்டா ஏதாவது நமக்கு எதிர்பார்க்காத மாதிரி ஏதாவது ஆயிடுதுன்னா என்ன ஆறுது அசாந்தி ஆயிடுது அப்போ என்ன இப்போ அது எதனால அப்படி ஆகிறது அப்படினாக்க ஐ அம் திஸ் மைண்ட் நான் இந்த சூக்ஷ்ம சரீரம் அப்படினு வெச்சிருக்கிறதுனால எனக்கு அசாந்தி சொல்றோம் ஆனா நான் எப்படிப்பட்ட ஸ்வரூபம் நான் பிரம்மஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்றதுனால என்ன ஆயிடுறது அந்த ஆத்மஸ்வரூபமே சாந்தி ஸ்வரூபம் ஏன்னா அது எதற்கும் உட்படாதது எதனாலையும் பாதிக்கப்படாதது நிர்விகல்பா எந்த டிவிஷன் இல்லாதது புரியுதா எந்த விதமான டிவிஷன் அற்றது அப்போ எங்க வந்து டிவிஷன் இருக்கோ அங்க ஒன்னுத்துக்கு ஒன்னு லிமிட்டட் ஒன்னுத்துக்கு ஒன்னு பாதிக்கிறது டிபெண்டன்சி இருக்கு இங்க எப்படி இருக்கு பிரம்மன் ஆகாஷவத் நிர்விகல்பா புரியதா அதனால பரம் சாந்திம் பஜஸ்வ அதனால அடைவாயாக பஜஸ்வ எது இன்ஃபைனைட் நிரந்தர சாந்தியை அடைந்து கொள் எப்படி அகம் அல்லது நான் பிரம்மஸ்வரூபம்னு தெரியறதுனால புரியுது இல்லையா அடுத்தது என்னது 162 देहेन्द्रियादा वसति ब्रह्मोदिताम् विद्वान् हन्ताम् न जहाति यावत् तावन्न तस्यास्ति विमुक्तिवार्तापि त्वेष वेदान्तनयान्तदर्शी ஒரே நிமிஷம் ஏஷாதா வரும் சந்தி பிரிச்சோம்னா இந்த இடத்துல விமுக்தி வார்த்தா அபி அஸ்து ஏஷாம் வேதாந்த அப்படி பிரிச்சுக்கணும் சரி ஓகே அசதி அப்படிங்கிற சொல்லு முதல்ல வருது ஓகே கிளியர் சரி இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா வார்னிங் கொடுக்குறாரு ஸ்டாட்டுச்சரி வார்னிங் எல்லாம் பார்த்தோம்ல ஸ்டாட்டுச்சரி வார்னிங் எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் அது மாதிரி எச்சரிக்கை கொடுக்குறாரு என்ன அப்படின்னா இந்த தேகாத்ம புத்தி என்னது தேகாத்ம புத்தி இந்த உடம்பு நான்கிற புத்தி கிளைமிங் மை செல்ஃப் டு பி த பாடி இந்த தேகாத்ம புத்தி அல்லது தேக அபிமானம் முன்னாடி என்ன பார்த்தோம் எது பந்தம்னு பார்த்தோம் எது பந்தம்னு பார்த்தோம் உடம்ப நான் என்று தவறாக கருதுவது கரெக்டா எதஸ்மின் தத் புத்தி அப்படின்னு பார்த்தோம் அதே தான் இங்க எடுத்து சொல்ற தேகாத்ம புத்தி தேக ஆத்ம புத்தி தேகம் நான் தேகம் தான் நான் என்கிற அறிவு என்ன ஆகிறது
கிளைமிங். அதனால என்ன ஆகுறது அப்படின்னா, நான் பிரம்மன் அப்படிங்கிற அறிவு ஏற்படவே படாதாம். என்ன அர்த்தம்? நான் இந்த உடம்புங்கிற அறிவு இருக்கிற, தவறான அறிவு இருக்கிற மட்டும், நான் ஆத்மா பிரம்மன்ங்கிறது வந்து புரியவே புரியாது, புரிஞ்சுக்கவே முடியாது அப்படி சொல்றான். புரியுறதா? அப்போ என்ன என்ன ஆகுறதா? இன்னும் பல விதமா என்ன பிரச்சனை அப்படின்னா, என்ன இந்த பாடி நான் தெரிஞ்சுக்கிறதுனால என்ன அந்த அதுல ஏற்படக்கூடிய ஏகப்பட்ட என்ன பாடிக்கு என்னெல்லாம் கஷ்டமோ என்னெல்லாம் பிரச்சனையோ இது எல்லாம் யாருக்கு இருக்கு? எனக்கு இருக்கு. புரியுறதா? அதனால எல்லா விதமான டார்ச்சர் எனக்கு, எல்லா விதமான கஷ்டம் எனக்கு. என்ன ஒன்றும் வயசாக ஆக 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 இதோடைய கஷ்டம் இன்னும் அதிகமா தெரியும். அதனால என்ன எதுனாக்க, ஏது ஆறுத்துக்கு முன்னாடியே இந்த விஷயத்தெல்லாம் படிச்சு நல்லா புரிஞ்சுட்டோம்னாலே கம்ஃபர்டபுளா இருக்கலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்க, பயங்கரமா கஷ்டம் ஓரளவுக்கு மேல. அதுதான் இங்க சொல்றாரு, வித்வான் அஹாம் தாம் யாவத்து ந ஜஹாதி தேகேந்திரி ஆதவ். சரியா? சப்போஸ் என்ன வித்வான் இங்க அர்த்தம்னா ஞானிக்கு அர்த்தம் இல்லை. இந்த மனுஷன், இந்த ஹியூமன் பீயிங் இல்ல, இந்த இந்த புருஷன், இந்த மனுஷன், மனுஷன் எப்படிப்பட்டவன்? எல்லா ஜீவராசிகளோட இன்டெலிஜென்ட். கரெக்டா? அதுதான் இங்க சொல்றாரு. மனுஷன் எப்படிப்பட்டவன்னா, அவனுக்கு எது சரி எது தவறு, எது நான் எது நான் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவனுக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு, புத்தி கொடுக்கப்பட்டிருக்கு. கரெக்டா? புத்தி அதிகோ விசேஷத்தா அப்படின்னு சொல்றது ஸ்மிருதி. அப்போ வித்வான் அஹாந்தம் யாவது ந ஜஹாதி. அஹாந்தம்னா இங்க தேகாத்ம புத்தியை குறிக்கிறது. இந்த உடம்பு தான் நான் அப்படிங்கிற நோஷனை விடாத மட்டும், அல்லது நான்கிற அடையாளம் உடம்புலேருந்து எடுக்காத மட்டும், உடம்புலேருந்து மட்டுமில்ல, இந்திரியாதோ, இந்திரியாதம்னா சென்சஸ் எல்லாத்தையும் குறிக்கிறது. உடம்பு அதுக்கான இந்திரியத்தை எல்லாத்துலயும் நான் 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 இருக்கிற மட்டும், அது விடாத மட்டும் என்ன ஆகுமா? ஞானமானது ஏற்படாது. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்றாரு? இது எப்படியாவது புரிஞ்சுக்கணும், நான் இந்த உடம்பு இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறார். அப்போ இந்த தேகம் எப்படி இருக்கான், தேகேந்திரியாது எப்படி இருக்கான்? அசதி, அசத்து. அசத்துனா எப்படி? பானைய போல, பானைய போல. எது பானைய போல? எது வெறும்ன நாம ரூபமோ, உண்மையாவே சுயமாக எது இல்லையோ அது அசத்து. அதுக்கப்புறம் எது வந்து மாறிண்டே இருக்கிறதோ, தொடர்ந்து மாறிண்டே இருக்கிறதோ, அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு அது அனித்தியமா அழிஞ்சு போகிறதா இருக்கிறதோ, என்ன சொல்றோம்? யுவா விருத்தா தேகினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் யௌவனம் ஜரா. என்ன சொல்றோம்? குழந்தையா இருக்கும்போது சொல்றோம், யுவாவா இருக்கும்போது சொல்றோம், அப்புறம் குமாரன்னு சொல்றோம், யௌவனம் குமாரம். இதெல்லாம் யாரை குறிக்கிறது? என்னதான் குறிக்கிறது? அப்போ பாடி என்ன ஆகிறது? மாறிண்டே இருக்கிறது. மாறிண்டே இருக்கிற விஷயம் எப்படி சத்தாக முடியும்? மாறிண்டே இருக்கிற விஷயம் எப்படி சத்தியமாக முடியும்? அது எப்படி இருக்கு? அசத்து. மித்யா இது அர்த்தகா, நாமரூபகா இது அர்த்தகா, சொத்த உண்மையாவே இல்லை அப்படி சொல்ற. அதுக்கப்புறம் என்னது பிரம்ம? அப்போ இந்த நான் இந்த உடம்பு தான் அப்படிங்கிற நோஷனுக்கு என்ன காரணமானா பிரமாதிதௌ. பிரம்ம அப்படிங்கிற பாருங்க என்னது அப்படின்னா அவிச்சார சித்தா. பிரம்மன்னா அறியாமையை குறிக்கிறது. அறியாமையினால என்ன ஆகிறது? நான் இதுதான் அப்படின்னு அப்படியே முடிவு பண்றேன். நான் இதுதானா அப்படிங்கிற விசாரம் வாய்ப்பே இல்லாம இருக்கு. அது மாதிரி ஏற்படவே இல்லை. புரியுறது இல்லையா? அப்போ விசாரம் பண்ணணும். எப்படி விசாரம் பண்ணணும்? நம்மளா உட்கார்ந்து அப்படியே கண்ண முடின்னு ஏதோ ஒண்ணு யோசிக்கிறதா இல்லாம, நம்ம ஆச்சாரியால் பரம்பரையில என்ன ஸ்டடிஸ் நமக்கு கொடுத்துருக்கோ இந்த சாஸ்திரத்தை வச்சுட்டு விசாரம் பண்ணணும், இதை கத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும்.
புரியுது இல்லையா? சாஸ்திரம் படிக்க 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 நமக்கு இந்த விசார சக்தி நமக்கு ஏற்படும், புரியுது இல்லையா? அப்போ அதனால என்ன ஆகும்? பிரம உதிதம், அஜ்ஞான அத்தியாசத்தினால ஏற்பட்ட கூடிய இந்த தவறான அறிவு விசாரத்தினால அது கிளியர் ஆகிறது, நோஷன் ஆனது கிளாரிஃபை ஆகிறது, தவறான எண்ணம் சரியான அறிவாக மாறுது. தாவது தஸ்ய விமுக்தி வார்த்தா அப்படி நாஸ்தி, இது மட்டும் இந்த தவறான நோஷன் நான்கிற நோஷன் தவறாக இருந்துட்டு இருக்கோ, இங்க என்ன சொல்றனா விமுக்தி வார்த்தாபி நாஸ்தி. வார்த்தாபி நாஸ்தின்னு என்ன அர்த்தம்? முக்தி அல்லது மோக்ஷம் அல்லது இந்த ஞானம் என்னது? நாம்கே வாஸ்தே அப்படிங்கிறார். சும்மா பேருக்கு கூட விமுக்தி ஆனது ஏற்பட முடியாது. எப்படி சொல்றார் பாருங்க. அப்ப எப்பவா மோக்ஷம்? ஏஷா வேதாந்தனய அந்த தர்ஷி. அப்போ எப்பவா மோக்ஷம் அப்படின்னா, நேச்சுரல், இந்த அறிவை நம்ம தெளிவா புரியறதுனால. சரி, அப்போ விசாரம்னு சொல்லியிருக்கு, நாம்கே வாஸ்தே மோஷன் கூட நாட் பாசிபிள் அப்படி சொல்லியிருக்கு. அப்போ இந்த ஐ நோஷனை எப்படி எடுக்கிறது அப்படின்னா, ப்ராப்பரா ஸ்ரவணம் மனநம் நிதித்தியாசனம் அந்த ஞான யோகத்து மூலியமா தான் எடுக்கணும். இன்னொரு எச்சரிக்கை இங்க பண்றாரு, என்ன? ஆரம்பத்திலேயே சொன்ன எச்சரிக்கை என்னது அப்படின்னா, ஏஷஹா வேதாந்த நயஹா அந்த தர்ஷிஹி. இந்த சப்ஜெக்ட வந்து மனப்பாடம் பண்ணி தலைகீழா புரிஞ்சுண்டு நிறைய லெக்சர்ஸ் எல்லாம் கொடுத்து என்ன மேல கீழே எல்லாமே எங்க என்ன சொல்லியிருக்கு அங்க என்ன சொல்லியிருக்கு எல்லா விதமான ஸ்காலர்ஷிப் நம்ம அட்டைன் பண்ணிடலாம், எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா இந்த தேகாத்ம புத்தி எடுக்கிற மட்டும் அதை நீக்கிற மட்டும் மோக்ஷம் நாட் பாசிபிள். விமுக்தையே ந க்ளேஷோ க்ளேஷோதிக கதரஸ்தேஷாம் அவ்யக்தாசக்த சேதசாம் அவ்யக்தா ஹி கதிர் துக்கம் தேஹவச்சீர் வாப்யதே. இப்போ எந்த அளவுக்கு தேக அபிமானம் அல்லது இந்த தேகாத்ம புத்தி ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னா, அந்த அளவுக்கு எவ்வளவுதான் அகாடமிக் நாலேஜா இருந்தா கூட அந்த தேகாத்ம புத்தி இருக்கிற மட்டும் ஒண்ணுமே நடக்காது. கணத்துல போட்ட கல்லு மாதிரி இந்த சப்ஜெக்ட் அப்படியே இருக்கும். அந்த தேகாத்ம புத்தி தான் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ்ல வேரியஸ் சிச்சுவேஷன்ல நம்மளை டிஃபென்சிவ் பண்ணிக்கிறதுக்காகவும், நம்ம அப்படியே பொசிஷன் யாராவது நம்மளை சொன்னாலும் சொல்லாம அதை தடுக்கிறதும், நம்மளை நாமே எதுவும் எங்கேயுமே நம்மள வந்து காட்டி கொடுக்காத மாதிரி நிறைய விஷயத்துல வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிக்காம அப்படியே மூடி 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 நம்ம ஏதோ ஒண்ணு நம்மளை காப்பாத்தின்றே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப என்டையர் டிஃபென்சிவா இருக்கிறது எல்லாம் என்ன காரணம்? ரூட் காரணம் தேகாத்ம புத்தி. அதனால இங்க நல்ல கிளியரா அனாலிசிஸ் பண்ணி நமக்கு இந்த ஸ்டடிஸ் கொடுத்துருக்கு இல்லாம, உண்மையாவே நம்ம உள்ள யோசிச்சு நம்ம திங்க் பண்ணி இது என்னது நிஜமாவே நான்கிற அடையாளம் என்கிட்ட நான் எப்படி வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம வந்து சீரியஸா இதை அனாலிசிஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இதை ஹேண்டில் பண்ணி சாஸ்திர விசாரத்தினால உபதேசத்தினால இது எடுக்கக்கூடிய விஷயம். எடுத்தாலொழிய மோட்சம் கிடையாது. எடுக்கிறதுனா என்ன? பிசிக்கலா தூக்கி போடுறதோ எங்கேயோ போட்டு பண்றதோ கிடையாது. இது காக்னிட்டிவா இது வந்து நமக்கு இந்த ஏற்படணும். அப்போ மோக்ஷமானது இந்த தேகாத்ம புத்தி அல்ல தேக அபிமானம் இருக்கிற மட்டும் பண்ண முடியாது. சும்மா பொதுவா சொல்லுவாள்ல, என்ன சொல்றது, ஒரே கால ரெண்டு குதிரை ஓட்ட முடியாது அப்படி சொல்லுவா இல்லையா? ஒரே ஒருத்தராலவே ரெண்டு கார் எப்படி ஓட்ட முடியாதோ அதே மாதிரி என்ன கொஞ்சம் அபிமானம் வந்து தேகத்திலயும் வச்சுக்கிறேன், அதே மாதிரி ஆத்மாவும் நானும் வச்சுக்கிறேன் அப்படி பண்ண முடியாது, சரியா? அப்ப என்ன பண்ணணுமா அப்படின்னா, 163
छाया शरीरे प्रतिबिंबगात्रे यत् स्वप्न देहे हृदि कल्पितांगे यतात्मबुद्धिस्तव नास्ति काचित् जीव शरीरे च तथैव मास्तु। அப்போ எப்படி நம்ம ட்ரைனிங் பண்ணிக்கணுமா அப்படின்னா, மனோபோத்ய அஹங்கார சேத்தானி நாம் நச ஸ்ரோத்ர ஜிஹ்வே நச க்ரான நேத்ரே நச வ்யோம பூமிர் ந தேஜோ ந வாயு சிதானந்த ரூப சிவோஹம் சிவோஹம் சிதானந்த ரூப சிவோஹம் சிவோஹம். இப்படி ஸ்தோத்திரம் அழகா பண்ணிட்டு போயிருக்கார். இதை வந்து கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பார்க்கலாம். ஆமா இல்ல, மனசு புத்தி சித்தம் அகங்காரம் ந அகம் ந அகம் ந அகம், இது நான் அல்ல, இது நான் அல்ல, நான் அல்ல, நான் யாரு? சிதானந்த ரூபகா சிவோகம் சிவோகம், எது சைத்தன்ய சுரூபமோ எது ஆத்மாவோ அதுதான் நான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் இது படிச்சுட்டே இருக்கும் போது இதை கொஞ்சம் கண்ணை மூடின்னு சிந்திச்சு பார்க்கணும். ஸோ தட் ஒரு அட்லீஸ்ட் மனசளவுல புத்தி அளவில் ரிகலெக்ட் ஆக 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 இதை சேர்ந்து படிக்க படிக்க நமக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும், சப்ஜெக்ட் கூட இருக்க முடியும். அப்போ இது என்னது, இந்த உடம்ப பார்த்தாலே நமக்கு தெரியுது எப்படி இருக்குது, மொத்த பஞ்சபூதத்துடைய சமூகமெல்லாம் இருக்கு, கரெக்ட். இப்ப எப்படி பஞ்சபூதம், பஞ்சபூதம்னா நமக்கு இப்ப தெரியும் இல்லையா, எப்படி ஆகாசத்தையோ பூமியையோ நான்னு சொல்றது இல்லையோ, அதுல இருந்து வந்த விஷயத்தை எப்படி நான்னு சொல்றேன், இப்படி நம்ம யோசிச்சு பார்க்கலாம். பஞ்சபூதத்தை நான்னு கிளைம் பண்றது இல்ல, பஞ்சபூதத்துல இருந்து வந்திருக்கிற உடம்ப மட்டும் எப்படி நான்னு கிளைம் பண்றேன், ஏன் அந்த மிஸ்டேக் பண்றோம் அப்படின்னு கேக்குற. இப்படிலாம் நம்ம கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு சிந்திச்சு என்ன கொஞ்சம் அந்தரமுகமா இந்த விஷயத்த எடுத்துட்டு போனோமே ஆனால் கண்டிப்பா அதுக்கு பெனிஃபிட் இருக்கும், சரியா. இங்க என்ன பண்றாருன்னா, ஒன்னும் அழகா என்ன நாலு விதமான உடம்ப சொல்ற, இதெல்லாம் நான் கிளைம் பண்ணலையே இந்த உடம்ப மட்டும் ஏன் கிளைம் பண்ற அப்படி கேக்குறாரு. என்னெல்லாம் நாலு விதமான உடம்பா, சாயா ஷரீரே, ஈவினிங் ஆயிடுத்து 7 மணி வரை ஆயிடுத்து, சாயா சரீரே டீ குடிக்கிற சரீரமா, சாயா இல்ல சாயா, தமிழ்ல எழுதிக்க கூடியவா ஜாக்கிரதையா எழுதிக்கணும், சாயா. சாயானா என்ன, நிழல், நம்ம நடந்து போனோம் இருந்தோமே ஆனால் இப்பவே கூட நிழல் நமக்கு பின்னாடியோ சைட்லயோ எங்கேயோ இடத்துல வரும், கரெக்டா. அங்க ஏற்படக்கூடிய அந்த உருவம் அந்த உடம்பு நான்னு சொல்றேனா, வாங்க 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 எப்ப வந்தேல், ரொம்ப சாரி உட்காந்துக்கோங்க, என்ன குடிக்கிறேல், காஃபி கொடுங்கோ, அதோ கொண்டு வரேனே, ஒரு நிமிஷம் ரெண்டு காஃபி கொண்டு வாங்கோ, எதுக்கு ரெண்டு காஃபி, இல்ல நான் என்னோட நிழலுக்கும் சேர்த்து கொண்டு வாங்க அதுவும் காஃபி குடிக்கும் அப்படி சொல்றது இல்ல நம்ம, கரெக்டா. அப்பன்னா என்ன அர்த்தம், அது அந்த உடம்பு எப்படி அந்த அந்த நிழல் எப்படி நான் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு இருக்கோமோ அதே மாதிரி பிரதிபிம்ப காத்திரம் அழகா சொல்றாரு பாருங்க. பிரதிபிம்ப காத்திரம், பிரதிபிம்பம்னா எது, ரெஃப்ளெக்ஷனோ, கண்ணாடியில் என்ன பார்த்தோம்னா என்ன தெரியறது, நம்மளோட மொத்த பாடி தெரியறது. இன்ஃபேக்ட் சில கண்ணாடியெல்லாம் நம்மளை நேரில் பார்த்துக்கிறத விட கண்ணாடியில பார்த்தா கொஞ்சம் நம்ம அழகா இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். அதை நான் சொல்றோமா, அதை நான் சொல்றோமா, சொல்றியா அப்படின்னு கேக்குற. அப்புறம் என்னது, சொப்ன தேகே, என்னது சொப்ன தேகே, சொப்னத்துல நமக்கு ஒரு உடம்பு, கனவுல வந்து அவர் வந்து வந்தார், நான் கோவிலே கட்டி முடிச்சேன், எப்படி எல்லாம் பண்ணினேன் தெரியுமா, அப்ப அந்த உடம்புல எவ்வளவு வேலை செஞ்சேன் என்னெல்லாம் பண்ணேன், அந்த சொப்ன தேகம் நான் சொல்றேனா, அந்த தேகம் நான் இல்ல, தேகம் நான் இதுதான் சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஹிருதி கல்பித்த அங்கே, அதே மாதிரி சில நேரத்துல நம்ம இமேஜின் பண்ணுவோம், நம்ம அந்த மிஸ்டர் யூனிவர்ஸ் மிஸ்ஸஸ் யூனிவர்ஸ் மிஸ் யூனிவர்ஸ் மாதிரி அப்படி வந்து அழகா அப்படி வந்து இதெல்லாம் பண்ணி நம்ம உடம்பு இப்படிலாம் இருந்து இப்படிலாம் ஆயிடுத்துனா அப்படின்னு சில நேரத்துல இமேஜின்லாம் பண்ணுவோம். அந்த இமேஜினேஷன் பண்ணின சரீரம் கூட நான் கிளைம் பண்றது இல்லை, அதை பத்தி நினைச்சு பாக்குறோமே தவிர நான் கிளைம் பண்றது இல்ல,
தவ காச்சித்து ஆத்ம புத்தி நாஸ்தி. இவைகள் எல்லாம் நான் கிளைம் பண்றது இல்லையோ, எப்படி இவைகள் எல்லாம் நான் கிளைம் பண்றது இல்லையோ, ஆத்ம புத்தி நாஸ்தி. அதே போல ததா ஏவ ஜீவ ஷரீரே ஏவ மா அஸ்தோ. அதே மாதிரி என்ன, இந்த சரீரத்தை நான் கிளைம் பண்ணாதே, மா அஸ்து. அதெல்லாம் எப்படி நமக்கு ஆப்ஜெக்டா அனுபவத்துல இருக்கோ, இந்த சரீரமும் நமக்கு திருஷ்யமா இருக்கு. இது அனுபவிக்கக்கூடிய விஷயம், அனுபவத்துக்கு இருக்கக்கூடிய விஷயம். எது அனுபவிக்கிறேனோ, அனுபவிக்கின்றவன் ஒண்ணு எப்படி ஆகும், அனுபவிக்கின்ற விஷயமும் அனுபவிக்கின்றவனும் எப்படி ஒண்ணு ஆகும். தத்துவத்துல மதியம் மதியம்னு படிக்க போறோம். என்னுடையது நான் ஆக முடியாது. 164 தேஹாத்மதீரேவநாமசதியாம் மதீரேவநாமசத்தியாம் ஜன்மாதி துக்க பிரபவஸ்ய பீஜம் யதஸ்ததஸ்த்வம் ஜஹிதாம் ப்ரயத்னாத் தெக்தேது சித்தேனு ந புனர்பவாஷாம் சுஜக்தேஷு ந புனர்பவாஷாம். அழகா முடிக்கிறார். என்னது இப்போ, அப்போ எது எதுக்கு என்ன என்ன வந்து நமக்கு காரணமா, சம்சாரத்துக்கு துக்கம் துயரம் நஷ்டம் கஷ்டம் இதுக்கெல்லாம் எது காரணமா அப்படின்னா, தேகாத்ம புத்தி. நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களுக்கெல்லாம் எது பீஜம், எது காரணம் அப்படின்னா தேகாத்ம புத்தி. மரண பயத்துக்கு என்ன காரணம், தேகாத்ம புத்தி. இருக்கிறதுல அதிகமான பயம் என்னது, அதிகமான கஷ்டம் என்னதுன்னா மரண பயம். அப்போ என்ன, அட்லீஸ்ட் வேதத்தை சொன்ன மாதிரி சூக்ஷ்ம சரீரம் நான் அடையாளம் வச்சுட்டாலாவது மரண பயம், மரண பயம் போயிடும். ஏன், இந்த லோகத்துல இந்த லோகம் போறேனே, நான் இல்லாம போக போறது இல்லையே, அடுத்த லோகத்துக்கு போய் அங்க இருப்பேனே, புரியுறதா? அப்போ என்ன சொல்றாருன்னா, தேகாத்ம தீஹி ஏவ ஜென்மாதி துக்க பிரபவஹா பீஜம். ஜென்ம மரண ஜரா வியாதி விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலயும் வருது இல்லையா, துக்க தோஷ அனுதர்ஷனம் கீதையில சொல்றாரு. அப்போ ஜென்ம மரண ஜரா வியாதி எல்லாம் எப்படி துக்கம் சொல்றோமா அப்படின்னா, எப்படி இதெல்லாம் எப்படி துக்கமா இருக்கிறதோ, எப்படி இதெல்லாம் கஷ்டத்தை கொடுக்கறதோ, இதெல்லாம் எதனால, தேகாத்ம தீஹி ஏவ ஏவ பீஜம். இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன அப்படின்னா, இந்த இந்த ஜென்மாதி துக்கம்லாம் எதுலேருந்து பிரபவகா எங்கேருந்து வந்தது, இதோடைய மூல காரணம் என்னன்னா தேகாத்ம தீஹி. தீஹினா புத்தி, நான் இந்த உடம்புங்கிற தவறான நோஷன். அது இருக்கிற மட்டும் என்ன பண்றேன், அங்க இங்க அங்க இங்க எல்லா இடத்துலயும் ஓடி ஓடி போய் உதர நிமித்தம் பகுகிருத்த வேஷம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம். இந்த உடம்ப காப்பாத்துறதுக்கும், இந்த உடம்ப புஷ்டி பண்ணிக்கிறதுக்கும், இந்த உடம்போட சௌக்கியத்துக்கும், அதை பண்ணு இதை பண்ணு அதை பண்ணு இதை பண்ணுன்னு மொத்த வாழ்க்கை மொத்த ஜென்மம் எல்லா விதமான ஜென்மங்களும் அதுக்காகவே போறது இல்லையா. எதஹா, அதனால இந்த தேகாத்ம புத்தி இப்படி எல்லாம் காரணமா, இந்த துக்கம் துயரத்துக்கு எல்லாம் காரணமா இருக்கே, தாம் ஜஹி எதஹா தாம் ஜஹி. ஒரு விஷயம் அப்படி எப்படின்னா, டம்ளரை பிடிச்சேன்னா இந்த சூடா இருந்தா என்ன பண்ணுவேன், டப்புனு உடனே அப்படியே அப்படியே டப்புன்னு விட்டுடுவேன், அப்படியே அப்படியே விட்டுடுவேன் இல்ல, அப்படி மாதிரி தாம் ஜஹி அப்படியே டப்புன்னு விட்டுடு. என்னது உடனோ, இனிமே டப்புன்னு கிளாஸ்க்கு வருதெல்லாம் விட்டுடுறேன் அப்படி இல்ல, எது தவறாக அறிவாக வச்சிருக்கேனோ அத உடனே விட்டுடு. பிரயத்னா ஜஹி, உடனே விட்டுடுனா நான் தான் பண்றேனே, நேத்துக்கு வரவே இல்லை என்ன பண்றது அப்படின்னு கேட்காம, பிரயத்னா ஜஹி தொடர்ந்து முயற்சி பண்ணு, தீவிரமான முயற்சியில ஈடுபட்டு இதை விடுறதுக்காகவே பாடுபடு. புரியுறதா, சொன்னோமே மெடிடேஷன் கொஞ்சம் பண்ணணும், பாடியை கொஞ்சம் ஆப்ஜெக்டிஃபை ஆப்ஜெக்டிஃபை பண்ணி பார்த்து இது எப்படி இது ஆப்ஜெக்ட் எனக்கு ஆப்ஜெக்டா இருக்கே, இது எப்படி நான் ஆக முடியும். தெக்வேது சித்தே ந புனர்பவாஷா, சான்ஸே இல்ல ந புனர்பவாஷா. இத தியாகம் பண்ணிட்டோம்னா என்ன புனர்பவாஷா,
புனர்பவாஷான என்ன அர்த்தம் புனகான திரும்பியும் பவஹான ஜென்ம ஆஷஹான கொஞ்சம் கூட சான்ஸ் இல்ல எதற்கு புனர் ஜென்மத்துக்கு கொஞ்சம் கூட சான்ஸ் இல்ல எது தெக்வேது சித்தே தெக்வேது சித்தே ந புனர்பவாஷா எது தெக்வேது சித்தேனா இந்த தேகாத்ம புத்தி அகம் தேகா அப்படிங்கிற அறிவு உடையவன் நான் தேகம் இல்லை நான் ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிறது மூலியமா தேகாத்ம புத்தியை தியாகம் பண்றது மூலியமா புனர்பவாஷா இந்த ஜென்ம மரண ஜரா வியாதி சைக்கிள்லேருந்து எப்போ விடுதலை புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணத்திலேருந்து எப்போ விடுதலை எப்போ மோட்சம் அப்படின்னா இந்த தேகாத்ம புத்தி நான் இந்த உடம்பு இல்லை நான் இந்த ஆத்ம சைத்தன்யம் நான் தான் அப்படின்னு ஞானத்துல கிளைம் பண்றதுனால மட்டுமே அனாத்ம புத்திம் அனாத்ம அகம் இதி புத்திம் தெக்துவா ஆத்ம அகம் இதி ஆத்ம பிரம்ம மதிஹின்னு சொன்னார் இல்லையா அதனாலதான் நான் புனர்பவாஷா அப்படின்னு அழகா இந்த அன்னமய கோஷத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி ஆத்ம விவேகத்தை பியூட்டிஃபுல்லா கொடுக்கறது அடுத்தது என்னதுன்னா நம்ம பிராணமய கோஷத்துக்கு போனோம் அது அடுத்த கிளாஸ்ல போலாம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி 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 ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரிஹி ஓம்.